Hi friends welcome back to my channel so நம்ம இன்னைக்கு பார்க்க போற unboxing வந்து பட்டர்ஃப்ளையோட கிளாஸ் டாப் எல்பிஜி ஸ்டவ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து த்ரீ பர்னர் ஸ்டவ் தான் நாங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம் என்ன கண்டினியூஸாக அன்பாக்ஸிங் போடுறாங்க பார்க்குறீங்களா ஆக்சுவலாக ஆமாம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் நாங்கள் நிறையவே வாங்கணும் பிளான் பண்ணி எல்லாமே வாங்கிட்டு இருந்தனால நான் கண்டினியூஸாக அன்பாக்ஸிங் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் ஸோ இன் இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கம்மியாக தான் நான் போடுவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேக்ஸிமம் நாங்கள் வேணுங்கிறது எல்லாமே வாங்கிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது த்ரீ பர்னர் இது தான் வாங்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக டபுள் கலர் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆஃப் ஆஃப் வந்து பிளாக்காக இருக்கும் ஆஃப் வந்து ஒயிட்டாக இருக்கும் அந்த ரிமைனிங் பார்ட் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதோட டோட்டல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் means ஃபோர் ஃபைவ் மீன்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர்ட்டி ஃபைவ் கிலோகிராம் வந்துட்டு லைக் அதோட வெயிட் சாரி அதோட வெயிட் வந்துட்டு இருந்தது ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஸர் மேன்வல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த செட்டப் பண்ணுறது ரிமூவிங் எப்படி பண்ணணும் என்ன மாதிரி க்ளீன் பண்ணும் அது கொண்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்க்ரப்பில் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னா ஸ்க்ராட்சஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் அந்த யூசர் மேன்வல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ இதை இப்போ எடுத்து அந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம் கவர்லேருந்து நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்படி ரிமூவ் பண்ணலாம் இதை ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எதுவும் ஸ்க்ராச்சஸ் மாதிரியே இல்லை மேல் அந்த கிளாஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா பட் இது ஸ்க்ராச் கிடையாது நாங்கள் ஜஸ்ட் கையை வச்சு தொடச்சதுமே அது வந்து போயிடுச்சு ஸோ அது ஸ்க்ராட்ச்னு நான் நினச்சேன் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டா ஓப்பன் பண்ணதுமே இப்படியா ஸோ ரிட்டன் போடணுமே அப்படின்லாம் இருந்தேன் பட் குட் டைம் அதில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே லுக் அமேசிங்காக இருக்குது ஜஸ்ட் நான் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஸோ இந்த பேர்னர் இதெல்லாம் உங்களுக்கு நான் கழட்டி காட்டுறேன் எவ்வளோ எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இதோடய லிங்க்கும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ப்ரைஸ் ரொம்ப லோ தான் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு சம் ஐடியா டிஃப்ரெண்ட்டாக வாங்கலான்னு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இருக்க ஐடியாஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் பட் எனக்கு இது பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் வந்து இமேஜில் இருக்க மாதிரியே அந்த கலர்ஸ்லாம் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட்லாம் இருந்தது பட் நல்லா இருக்குது பார்க்கும்போது அந்த ஃபீல் அது நீங்கள் டைரெக்டாக பார்க்கும்போது அந்த ஃபீல் தெரியும் நல்லாயிருக்கு ஸோ நான் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன் ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப் போட்டிருக்காங்க நம்ம நார்மலாக வாஷ் பண்ணும்போது எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுவோம் இது எல்லாமே ஸ்க்ரூ டைப்பாக இருக்குது ஸோ நம்ம இந்த ஸ்க்ரூவில் ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து வச்சுக்கலாம் பட் அதனால் எந்த ஒரு இதுவும் ஆகாது நம்ம ஸ்க்ரூவில் எடுத்துகிட்டு கூட நம்ம அப்படியே பிளேட் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டால் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அதனால் எந்த இஷ்யூஸும் இல்லை ஸோ இதோட ஓகே இங்கே ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன் ஆஃப் அண்ட் சிம் இந்த மூணு பாயிண்ட்ஸ்க்குமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க யூஷுவலாக புதுசாக வாங்குகிற பொருளோட இந்த லைக் அது வந்து ரொம்ப அந்த ரெகுலர்டாக திருப்பவே முடியாது ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும் அது வந்து ஒரு சிலது ஈஸியாக ஆக்சஸ் ஆகும் ஒன்று வந்துட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் ஸோ பட் ஆனால் இதை நான் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு அது மூமெண்ட் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நான் வந்து டைட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் பண்ணேன் பட் அந் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நல்லாவே இருந்தது ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரியே எல்லாமே கொடுத்துருந்தாங்க எங்கேயாவது டேமேஜ் இருக்கான்னு தான் நான் நோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ பாருங்கள் இப்போது இதை இன்சர்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம் உங்கள் வீடியோலேயே நான் கவர் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன் பண்ணுறத ஸோ இதுதான் குட்டி பேர்னர் இருக்கிறதுலே குட்டி வந்து சென்டராக கொடுத்துட்டாங்க பெரிய பெருசு ரெண்டுமே வந்து ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க சின்ன பேர்னை வந்து சென்டரில் கொடுத்துட்டாங்க மூணுமே ஆன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணோம் ஸோ மூணுமே வந்துட்டு ஆன் ஆகுது ஸோ சிம்மில் வச்சு பார்க்கலாம் சிம்மில் வச்சாலும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இதை வந்து சிம்மில் ஃபஸ்ட்டு நான் வைக்கிறேன் லெஃப்ட் சைடு இருக்குது ஸோ சிம் ரொம்பவே கம்மியாகுது ஸோ அதே மாதிரி இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுவும் கம்மியாகுது தென் இதையும் ட்ரை பண்ணுறோம் கம்மியாகுது ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல தேங்க்யூ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பாய்